AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. சென்னை தியாகராய நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக கடந்த 16 தேதி ஆகாய நடைபாதை திறக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் பயன்பாடு எப்படி இருக்கிறது என்பதை விவரிக்கிறார் செய்தியாளர் அசாத். சென்னையில டி நகர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பகுதி. அதுவும் கூட்ட நெரிசலுக்கு குறைவே இல்லாம முப்பொழுதுமே டிராபிக் நிறைந்த பகுதி. வேலைக்கு போறவங்க, ஷாப்பிங் போறவங்க அப்படின்னா நாள்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் இந்த டி நகருக்கு வந்து போயிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த டி நகர் சாலையை கடக்கிறவங்க ரொம்பவே மிகுந்த அவதிக்குள்ளாயிட்டு தான் இருந்தாங்க. குறிப்பா சொல்லணும்னா டி நகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன் போறவங்களும் சரி, மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து டி நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு வரவங்களும் சரி, ரொம்பவே மிகுந்த அசௌகரியங்களை சந்திச்சுட்டு வந்தாங்க. அந்த அசௌகரியங்களை சௌகரியங்களா மாத்திரவர்கள இந்த இரண்டு சாலைகளையும் இணைக்கிற மாதிரி ஸ்கைவாக் பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு நடைபாதை மேம்பாலத்தை கட்டியிருக்காங்க. இந்த நடைபாதை மேம்பாலத்தில் தான் நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கோம். இந்த பிரிட்ஜ் முழுக்க எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒரு சின்ன சுற்றுலாவா பார்த்துட்டு வந்தோம்னா பாருங்க. இந்த பிரிட்ஜ் 470 மீட்டர் நீளமும் 4.2 மீட்டர் அகலமும் கொண்டதாக இருக்கு. இதனால இது இந்தியாவிலே மிக நீளமான நடைபாதை அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்கு. இந்த பிரிட்ஜில் பாதுகாப்பு வசதிகளும் மக்களுக்கு ஏதுவாக செய்யப்பட்டிருக்கு. மக்கள் இரவில் தெளிவாக பயணிக்க ஏதுவாக விளக்கு வசதிகளும், மக்களோட பாதுகாப்புக்காக கண்காணிப்பு கேமராக்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. தீ விபத்து போன்ற அவசர காலங்களில் இதிலிருந்து தப்பித்துக்கொள்ள தீயணைப்பு கருவிகள் போன்றவையும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த ஸ்கைவாக் பிரிட்ஜில் பொதுமக்கள் இறங்கி ஏறுவதற்கு வசதியாக லிப்ட் அதாவது மின்தூக்கி வசதியும் செய்யப்பட்டிருக்கு. இங்கே எஸ்கலேட்டர் வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு. பிரிட்ஜி கட்டினதுனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஏன்னா முன்னாடி வந்து வெயிலில் நாங்கள் நடந்து போனோம், அது வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ நாங்கள் இந்த பிரிட்ஜில் நடந்து போகிறதுனால எங்களுக்கு வெயிலும் தெரியல, ஒரு சேஃபாகவும் இருக்குது. அதனால் இந்த பிரிட்ஜு வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. கீழே நடந்து போகிறப்ப ரொம்ப டிஸ்டர்பன்ஸு, வண்டிக்கு வெஹிக்கிள்ஸ் ஒரு பக்கம், மார்க்கெட்டு காய்கறிங்க விற்கிறது ஒரு பக்கம், நடந்து போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த ஃபெசிலிட்டிஸ் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெயில் இல்லை, நல்ல நிழலாக, நல்ல காற்றோட்டமாக இருக்குது. இவ்வளவு தொழில்நுட்ப வசதிகளும் பாதுகாப்பு வசதிகளும் கொண்ட இந்த ஸ்கைவாக் பிரிட்ஜ் பொதுமக்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாகவும் ரொம்பவும் வசதியானதாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த பிரிட்ஜை இறுதி வரைக்கும் போட்டி பாதுகாக்க வேண்டியது பொதுமக்களாகிய நம்மளுடைய கடமை. AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.